ஏய், என்ன ஒளர்ற? ஆமா பரணி, சண்முகம் உன்ன விரும்புறான். இல்ல இல்ல, அவன் உன்ன காதலிக்கிறான். சான்ஸே இல்ல. அவன் ரொம்ப நல்லவன், என் அம்மா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஒரு ஃப்ரெண்டா? இல்ல பரணி, அவன் உன்ன ஃப்ரெண்டா பார்க்கலாம். அதுக்கு மேல அவனுக்குள்ள உன் மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. சான்ஸே இல்ல. பரணி, நீ அந்த பக்கம் இருந்து அவனை பார்க்கற, நான் ஆம்பள இந்த பக்கம் இருந்து அவனை பார்க்கறேன். எனக்கு புரியுது, அவன் யாரையோ லவ் பண்றான்னு நீ தானே சொன்ன? ஆமா. அது வேற யாரும் இல்ல, நீ தானே. நான் சொல்றேன், எஸ் ஹி இஸ் இன் லவ் வித் யூ. என்ன பாரு, நீ ஒருத்தன் கண்ணை பார்த்தா தெரியாதா? இல்லடா, அவன் வேற வேற யார அவன் லவ் பண்றான்னு அவனை சொல்ல சொல்லு பாப்போம். அவன் தங்கச்சிங்களை தாண்டி அவன் பழகிற ஒரே பொண்ணு நீ மட்டும்தான் பாரு. அவன் என்னையும் உன்னையும் சேர்த்து வைக்கிறதா ப்ராமிஸ் பண்ணிருக்கான். அவன் பண்ண மாட்டான் பாரு. எப்படி பாரு, அவன் நேசிக்கிற ஒருத்தர இன்னொருத்தரோட எப்படி சேர்த்து வைப்பான்? அவன் உனக்காக உயிரையே கொடுப்பான், ஆனா உன்னை விட்டு கொடுக்க மாட்டான். அவன் உன் அப்பா தானே, உன்னோட அனுப்பி வச்சதா சொன்ன? ஆமா. அவன் இங்க வந்தது உனக்கு உதவி பண்ண இல்ல, உன் அப்பாவுக்கு நம்ம ரெண்டு பேரை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு. இங்க பாரு கார்த்தி, ஒருத்தன் கண்ணை பார்த்து அவன் காதலிக்கிறானா இல்லையான்னு என்னால கண்டுபிடிக்க முடியாம போலாம். ஆனா அவன் நல்லவனா கெட்டவனான்னு என்னால நிச்சயமா சொல்ல முடியும். அவன நம்பாத பர்னி, ப்ளீஸ் அவன பத்தி தப்பு தப்பா பேசிட்டே போகாத, எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி, நான் ஒன்னு சொல்லல, ஆனா நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர முடியாம போனா அதுக்கு அவன் தான் காரணமா இருப்பான். அது மட்டும் என்னால நிச்சயமா சொல்ல முடியும். என்னடா, நேத்து வரைக்கும் அவனை பத்தி நல்லா தானே சொல்லிட்டு இருந்த, என்ன ஒரே செகண்ட்ல இப்படி எல்லாம் பேசுற? தெரியல பரணி, எனக்கு தோணுது, நான் சொல்றேன். அப்புறம் நம்புறதும் நம்பாததும் உன் இஷ்டம். நீ சொன்ன எதையும் நான் நம்பல, இப்பவே போய் அவன் கிட்ட பேசுறேன். அவனுக்கு என் மேல இருக்கிறது காதல் இல்ல, வெறும் அன்பு தான் நான் ப்ரூவ் பண்றேன். பாத்தியாக்கா, அண்ணன எட்டுக்கால் பூச்சிய பார்த்தாலே எசக்கி எசக்கின்னு ஊரை கூட்டுவான். இன்னைக்கு பட்டனு பாம்ப கையில பிடிச்சிட்டான். ஆமாட்டி, அந்த பாம்பு எத்தான் தண்டி இருந்துச்சு தெரியுமா? பார்த்தல, பொட்டுன்னு போட்டு இருந்துச்சுன்னா போய் சேர்ந்திருப்பான். காதல் கண்ணை மறக்கி அவனுக்கு. அண்ணனை என்னால புரிஞ்சுக்கவே முடியலட்டி. இதுல என்ன புரியல உனக்கு? அதான் நடக்காதுன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்குடி அவளுக்காச்சும் இப்படி எல்லாம் பண்ணதான்? புடிச்ச பிள்ளை கொண்டுனா துடிக்கதுதான். என்னாச்சு பரணி? எனக்கு ஒரு உண்மை தெரியணும். என்னது? என்னன்னு சொல்லு. சண்முகம் யாரையோ காதலிக்கிறாங்க. அப்படியா சொல்லுத? ஆமா. ஏன், உங்களுக்கு தெரியாதா? பொய் சொல்லாதீங்க. சத்தியமா? அவனுக்கு ஒரு காதல் இருக்குன்னு அவனே ஒத்துக்கிட்டான். அது யாருந்தா எனக்கு தெரியணும். உண்மையை சொல்லுங்க, என்கிட்ட மறைக்காதீங்க. இப்ப என்னத்துக்கு திடுதுப்புன்னு இப்படி கேக்குதவ? காரணம் எல்லாம் எதுக்கு? உங்க அண்ணன் ஒருத்தையும் விரும்புறான், அது யாருங்கிறது உங்களுக்கு நிச்சயமா தெரியும். அது யாருன்னு மட்டும் சொல்லுங்க. இல்ல பரணி, அவன் எதையுமே வெளிப்படையா எங்ககிட்ட சொன்னதில்ல. அவன் என்னைக்கு எதை வாய் திறந்து சொல்லிருக்கான்?
இப்ப கேட்டா கூட ஏதாவது போய் தான் சொல்லுவான். அதனால தான் உங்ககிட்ட கேக்குறேன், சொல்லுங்க. அண்ணனா எதுவும் சொன்னது இல்ல. அவன் சொல்லல, ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே. இப்ப உண்மைய சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்லுங்க. நான் சொல்லுதேன். வாஷன்முகம், உன்னைதான் நான் தேடிட்டு இருந்தேன். நீயே உன் வாயால சொல்லு, நீ யார லவ் பண்றன்னு. கேக்குறாவுல, நீங்களே சொல்லிருக்கலாம்ல. எனக்கு தெரிஞ்சா போதும். அது என் மாமா பொண்ணு தானே. என்ன சொல்ற? ஆமா, என் மாமா தங்கவேலு பொண்ணு. தமிழ் அரசிய தானே நான் விரும்புதேன். என்னது? ஆமா, தமிழ் உனக்கு தெரியும்ல. இவளுக்கெல்லாம் ஒரு நல்லது நடந்ததுக்கு அப்புறம் நான் அவளை கட்டிக்கலாம் இருக்கேன். அட பாவி, நீ மாமா பொண்ணுன்னு சொன்னதும் நான் தான் நினைச்சு நான் ஷாக் ஆயிட்டேன். நீ தமிழதா விரும்புற இல்லையா? ஆமால, தமிழ் தான் என் பேச்சு, தமிழ் தான் என் மூச்சு, தமிழ் தான் என் வாச்சு. நான் அடிக்கடி சொல்லுவல உங்ககிட்டலாம். இத நான் நம்பலாமா? இது பொய் இல்லையே? நம்பலாம். இது போதும் எனக்கு. ஆல் தி பெஸ்ட் உன் காதலுக்கு. இப்பதான் என் மைண்டே ஃப்ரீ ஆச்சுப்பா. ஏய், சாரி உங்களெல்லாம் மிரட்டினதுக்கு. ஆல் தி பெஸ்ட் சண்முகம். அவன் தமிழ்னு அவனோட தாய் மாமா பொண்ணை லவ் பண்றான் கார்த்தி. ஓகே, ஆனா நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சண்முகம் கிட்ட சொல்லணுமா? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் என் வீட்டுல வெடிக்க போற பிரச்சனைகளை அவன் தான் கார்த்தி ஹேண்டில் பண்ணி ஆகணும். இந்த கல்யாணத்தாலே என் அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அவங்களை அவன் தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். அவங்களுக்காக அவன் எதையும் பண்ணுவான். வீட்டுக்கு தான் போய் பிரச்சனைய ஃபேஸ் பண்ணலாம்னு பார்த்தேன். அம்மா தான் வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. உனக்கு பயமா இருக்கா? ஆமா, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமான்னு பயமா இருக்கு. நிச்சயமா நடக்கும். என்ன பரணி, என்ன வர சொன்ன? ஏன், என்னச்சு? நாளைக்கு கல்யாணம். ஆமா, அது தெரிஞ்ச விஷயம் தான்ல. நாளைக்கு திவ்யாக்கு மட்டும் இல்ல, வரவு நிறைய இருக்கு. எனக்கும் நாளைக்கு தான் கல்யாணம். சும்மா எடக் பண்ணாதலா சண்முகம். நாளைக்கு நானும் பரணி கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஐயோ, என்ன பரணி சொல்லுத? ஆமா, வெட்டி போட்டுருவா. அதனால்தான் அவரை கல்யாணத்துக்கு கூப்பிடல. என்ன பரணி, என்ன விளையாடுதியா நீ? என்ன என்ன பண்ண சொல்ற? அந்த பாத்திர கடைக்காரனை கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? இத மாமா கிட்ட பேசி அவர் சமாதானம் பண்ணி. அதெல்லாம் நடக்கிற காரியமா? அதுக்காக எப்படியா செய்யறது?
இல்லே மாமா எம்பிட்டு பெரிய ஆளு, நீ இப்படி பண்ணினா அவருக்கு எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய அசிங்க, அது யோசிச்சு பாத்தியா நீ? மாமா மாமான்னு அவரை பத்தியே பேசுற, என்ன பத்தி யோசிக்க மாட்டியா நீ? தோப்பார் பரணி, நான் போய் அவர் கையில கால விழுந்தாச்சும் உன் கல்யாணத்துக்கு சம்மதம் நான் வாங்கி தரேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. சண்முகம், நாங்க முடிவு பண்ணிட்டோம். நீங்க என்னத்த முடிவு பண்ணீங்க? என்ன தெரியும் உங்களுக்கு? எங்க மாமா பத்தி தெரியுமா? ஒரு குடும்பத்தை பத்தி தெரியுமா? எங்க ஊரை பத்தி தெரியுமா? ஒரு கௌரவத்தை பத்தி தெரியுமா? என்னது தெரியும் உங்களுக்கு? ஏய், இப்ப எதுக்கு அவங்க கிட்ட கோவப்படுற? இல்ல பரணி, அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு என்ன புரியும்? இல்லை, நீ இப்படி பண்ணலாமலா? இப்ப நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நீ என்ன காரியம் செஞ்சிட்டு இருக்க? நான் சொல்லுத கேளு, இது தப்புல. என்ன தப்பு? எனக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பா? நீ அத்தைய பத்தி கொஞ்சமா யோசிச்சு பாத்தியா? அம்மாவுக்கு எல்லாமே தெரியும். என்ன சொல்லுத? அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துல முழு சமதோஷம். அவங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணி தாலியும் கொடுத்து விட்டாங்க, போதுமா? நீ நம்பலன்னா ஒரு நிமிஷம் இரு, வரேன். இதான் அம்மா கொடுத்த தாலி. பாருங்க சண்முகம், உங்களுக்கும் எதுவும் தெரியாது, நீங்களும் உன்னை இதுல இழுத்து விட்டேன்னு பாக்குறியா? நீ கொஞ்சம் இப்படி நடந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும். இல்லனா அப்பா என்ன உருட்டி மிரட்டி அந்த பாத்திரக்கடைக்காரனுக்கே என்ன கட்டி வச்சிருவாரு. சண்முகம், என் அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோ, அது மட்டும் போதும். காலையில பேசிக்கலாம், நீ போய் தூங்கு. சரி, குட் நைட். சண்முகம், எனக்கு நல்லது பண்றதா நினைச்சுக்கிட்டு என் அப்பா கிட்ட சொல்லிடாத. உன்னை நான் ரொம்ப நம்புறேன் சண்முகம், என்னை ஏமாத்திராத. கல்யாணம் நாளைக்கு திவ்யாக்கு மட்டும் இல்ல, வரவு எனக்கும் நாளைக்கு தான் கல்யாணம். எனக்கு நல்லது பண்றதா நினைச்சுக்கிட்ட என் அப்பா கிட்ட சொல்லிடாத. நான் காலையில 6 மணிக்கு மலைப்பிள்ளையார் கோயிலுக்கு ஒத்தையில வா. காலையில 6 மணிக்கு உனக்காக அங்க நான் காத்துக்கிட்டு கிடப்பேன். வந்தீங்கன்னா மனசுல கிடக்கிறத எல்லாம் கூட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பேன், இல்லனா மலையில இருந்து குதிச்சு உசுர விட்டு இருந்தேன். அண்ணே, என்னண்ணே பொண்ணு வீட்டுல நம்மளை மதிச்சு இவ்வளவு பெரிய ரூம் கொடுத்துருக்காகவோ? நீ பாட்டுக்கு விசாலமா படுத்து கரு புருன்னு குரட்ட விடுவான்னு பார்த்தா இன்னும் என்ன உளத்திட்டு தெரியுற? உனதானே கேக்கல, எது உன கடந்து பாடா படுத்துது?
அக்கா. என்னக்கா மேலுக்கு முடியலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லட்டி. பொட்டு போல படுத்து எந்திரிப்ப, அணக்கமே இல்லாம உறங்குவ, என்னாச்சு இன்னைக்கு? அது ஒண்ணும் இல்லட்டி, பொது இடம்லாம், அதான் தூக்கம் வரல. சரிக்கா, கண்ண மூடி தூங்கு, வெள்ளனே எந்திக்கணும்ல. சரி பாடு. நீ தூங்கு. சரிக்கா. ஒரு கல்யாணத்துக்கு போயே தான் ஆவேன்னு அடம் பிடிச்சி போயிருக்கான்னா ஏதோ விவகாரம் இருக்குன்னு நினைக்கண்ணா. கவனம் சொல்லிவிட்டேன். ஏகேஸ்கார மவளுக்கும் பரணிக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ண வேண்டியது ஓம் பொறுப்பு. அது மட்டும் தப்பாச்சு, அது ஓம் தங்கச்சி வாழ்க்கை. தனியா விட்டு வரேங்க, அறிவு இருக்கா உனக்கு? இல்ல, அவ விஷயமா தான் உங்களை சந்திக்கணும்னு சொல்லுதேன். என்னல நேர்ல வந்து சொல்லுதேன். என்ன சம்மோ சம்மோ எக்கா, வேணாங்கா. எனக்கு பயமா இருக்குடி. அந்த வெங்கடேச ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிக்கிட்டானா, பிறவு காலம் புறாவது நெஞ்சுக்குள்ளார முள்ள தச்சுக்கிட்டு கிடக்கும்ல. அதெல்லாம் ஒண்ணு பண்ணிக்கிட மாட்டாங்கா, நீ வீணா பயராத. இல்லட்டி, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நான் நேர்ல போய் கண்டிசனா சொல்லிட்டு வந்துடுறேன்டி. எக்கா, அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்ல? வெங்கடேச இங்க வந்தது அண்ணனுக்கு தெரிஞ்சது அம்புட்டு தாண்டி, அண்ணன் அது தோலை உரிச்சு போடுவான். எனக்கு என்னமோ நீ வேலையத்த வேலை பண்ணுதான்னு தோணுது அம்பிட்டுத. இசக்கி, அண்ணன் என்ன எங்கன்னு கேட்டா மட்டும் ஏதாவது சொல்லி சமாளிங்க, நான் வரச அதுக்குள்ள போயிட்டு வந்துடுறேன். சரிக்கா. எனக்கு ஒரே பயமா வருதுடி. அக்கா ஏன்டா இப்படி பண்ணுதல்லன்னு தெரியல. பாத்துக்கலாம் டி. அதுக்குள்ள அக்காக்கு மனசு மாறிட்டேன்னு நினைக்க, போய் தரட்டி. என்னலே, நல்லா தூங்குனீங்களா? ஒரு முக்கியமான வேலையா நான் வல்லநாடு வரைக்கும் போயிட்டு வரசா வந்து விடுதேன். சரிண்ணே, தாலி கட்டுதும்படி வந்து விடுவேன். ஆகட்டும். வரவே வரணி, நான் எங்கிட்டன்னு கேட்டா சொல்லிடாதீய, சரியா? இலே ஓட்டர் ரேடியோ உங்ககிட்ட தான் சொல்லுதேன். சரிண்ணே, சரியா? நான் வரலாம். அப்புறம் ரத்னாங்க, இன்னைக்கு சனிக்கிழமல்ல, சனீஸ்வர கோயிலுக்கு விளக்கு போட்டுட்டு வந்துட்டுதான் போயிருக்கா. தெரியா போயிருக்கா? இல்லனே, கூட ஆளுவ போயிருக்காவோ. இதுக்குல கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு அண்ணே, முக்கல இருக்குது கோயில் தாம்னே, வந்துருவா. சரியா, வந்தா போன் அடிக்க சொல்லுங்க. சரிண்ணே, நீங்க பாத்துக்கிடுங்க.
வெங்கடேசனை பார்க்க போயிருக்கா. இவன் காலங்காத்தால யார பார்க்க போறான்? நீ கண்ணை திறந்துட்டு எனக்கு தெரியும்ல, நீ எப்படியும் வருவேன்னுட்டு. உன் நெஞ்சுக்குள்ள என் நினைப்பு கிடக்கல, அதான் அடிச்சு பிடிச்சு ஓடியாந்த. எதுக்கு இப்படி கோட்டி பிடிச்சு அலைதிய? அதான் இஷ்டம் இல்லைன்னு சொல்லியாச்சுல்ல. இஷ்டம் இல்லாமதா என்னைய பார்க்க ஓடியாந்துக்கலாக்கும். என்ன